நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுமுறை தொடர்பாக கோரிக்கை எழுந்திருக்கு அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது வெளியூர்களில் பணிபுரிபவர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் இதற்காக தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பொங்கல் விடுமுறை ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ள நிலையில் சொந்த ஊருக்கு சென்ற அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் மாணவர்கள் மீண்டும் திரும்புவதற்கு ஏதுவாக ஜனவரி பதினெட்டாம் தேதி விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பரிசீலனை செய்து விடுமுறை குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையுடைய விடுமுறையானது ஜனவரி பதினேழாம் தேதியான இன்றுடன் முடிவடைகிறது இந்நிலையில் வெளியூர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்புவதற்கு ஏதுவாக ஜனவரி பதினெட்டாம் தேதியும் விடுமுறை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அனைத்து பொதுமக்களும் கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்று ஜனவரி பதினெட்டாம் தேதி பொது விடுமுறை விடணும் அப்படிங்கிறதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்